வணக்கம். 24/5/2023 புதன்கிழமை இன்றைய முக்கிய செய்திகள். குட்கா பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு ஓராண்டு தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று காலை வினாடிக்கு 762 கனஅடியாக நீடிக்கிறது. சிங்கப்பூர் அமைச்சர்கள் மற்றும் முன்னணி தொழிலதிபர்களுடன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். ஆத்தூர் அருகே கிணற்றில் குதித்த மகளும் காப்பாற்ற குதித்த தந்தையும் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் IPL பிளேப் சுற்றின் முதல் போட்டியை காண ரசிகர்கள் திரண்டதால் அப்பகுதி சுற்றியுள்ள சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருநெல்வேலியில் வஉசி விளையாட்டு மைதான மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் கே அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு விவசாயிகள் சங்க ராணிப்பேட்டை மாவட்ட செயலர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் என அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அனைத்து நுழைவுத் தேர்வுகளையும் ரத்து செய்ய வேண்டும் என பொது பள்ளிகளுக்கான மாநில மேடை பொதுச் செயலர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வளரிளம் பருவத்தினரின் ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்கான 25,000 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று மக்கள் நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். கொசு ஒழிப்பு கள பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். ஆவி நிறுவனம் மூலம் குடிநீர் பாட்டில்கள் விற்பனை செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளதற்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் திறப்பு விழா அழைப்பதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்மு பெயர் இடம்பெறாததற்கு ரவிக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். முந்திரி மகசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமாக தலைவர் GK வாசன் வலியுறுத்தியுள்ளார். நீர்நிலைகளில் தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதை தடுக்கும் வகையில் நீர்நிலை மீட்பு திட்ட மசோதாவை அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நிகழாண்டு தமிழகத்தில் கோடை மழை இயல்பை விட 72% கூடுதலாக பெய்துள்ளது. வேலைவாய்ப்புக்கேற்ற வகையில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் தரம் உயர்த்தும் பணிகள் நடந்து வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி கடலில் விவேகானந்தர் மண்டபம் திருவள்ளுவர் சிலை இடையே ₹37 கோடி மதிப்பில் அமைக்கப்பட உள்ள கண்ணாடி கூண்டு பாலத்திட்டத்துக்கு அமைச்சர் ரேவா வேலு புதன்கிழமை அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நோய் பரவியில் எபிடமாலஜி துறையின் கீழ் பயிற்றுவைக்கும் முதுநிலை பொது சுகாதார இதழியல் பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிமை பணி தேர்வில் தமிழகத்தில் இருந்து வெற்றி பெற்றவர்களுக்கு ஆளுநர் RN ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் ஆண்டுக்கு 4 நாட்கள் ஏரியா சபை கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. குடிமை பணிகள் தேர்வில் UPSC தமிழகத்தில் இருந்து 42 பேர் தேர்ச்சி பெற்றதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஆவி நிர்வாகத்தை மேம்படுத்த கடுமையான கட்டுப்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பாலுறவுத்துறை அமைச்சர் தா மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு இல்லாத நிலை எட்டப்பட்டுள்ளது. ரயில்வே சேவைகளுக்கு ₹2,000 நோட்டுகளை பயன்படுத்தலாம் என தெற்கு ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் ஆபர தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமை பவுனுக்கு ₹240 குறைந்தது. விதிகளை மீறி செயல்படும் டாஸ்மாக் கடைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் V செந்தில் பாலாஜி உத்தரவிட்டுள்ளார். விதிமுறை மீறலில் ஈடுபட்டதாக தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனின் கார் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அவருக்கு ₹2,500 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 2024 முதல் 2025 கல்வியாண்டில் CBSE மற்றும் ICSE உள்ளிட்ட அனைத்து வகை பள்ளிகளிலும் பயின்று வரும் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தை கட்டாயமாக எழுத வேண்டும் என தனியார் பள்ளிகள் இயக்கம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை உள்பட 8 நகரங்களில் செவ்வாய்க்கிழமை வெப்ப அளவு சதத்தை கடந்துள்ளது. மறைந்த நடிகர் சரத்பாபுவின் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். கோடை வெயில் தாக்கம் கடுமையாக இருக்கும் நிலையில் அரசு பள்ளிகளின் திறப்பை June 1 இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் மு க ஸ்டாலின் மேற்கொண்டுள்ள வெளிநாட்டு பயணம் குறித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்துள்ளன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.